விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்றைக்கு யாராவது வீட்டுக்கு வந்தாலே இது மாதிரியெல்லாம் நடக்குதா இப்படி செய்யுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரும் வராமே கூட எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சண்டை சச்சரவுலாம் நடந்துக்கிட்டு இருக்குதுமா ரொம்ப குழப்பமான நிலைமையில் இருக்கிறோம் வீட்டில் பணம் காசே தங்க மாட்டுது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த இதை நீங்கள் பின்பற்றலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன இருக்குதோ பிளாஸ்டிக் பவுல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் தவறு கிடையாது இப்போ வந்து அதில் கல்லுப்பை நான் நிரப்பி கொஞ்சம் போட்டுக்கிறேன் திட்டமாக நான் போடுறேன் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கல்லுப்பு தான் நம்ம இதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அடுத்தது வந்து வெண்கடுகு இந்த வெண்கடுகு வந்து நல்ல ஒரு செய்வினையை அகற்றும் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த வெண்கடுகு வந்து எடுத்துரும் இந்த வெண்கடுகை வந்து இந்த இந்த கல்லுப்பு கூட கலந்துடலாம் இதை ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் நம்ம வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு உப்பு எவ்வளோ அளவு எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இந்த கல்லூப்பில் வந்து இந்த வெண்கடுக்கை கலந்துக்கிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு இந்த இவங்க வந்தாலே இவங்க வந்துட்டு போனாலே எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது இவங்களை இவங்க வராமையே கூட எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது எங்கள் வீட்டுக்கு யாராவது எதாவது செஞ்சுருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது இதை வந்து இதை நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு இன்றைக்கி கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இதை வந்து தொடர்ந்து மூணு நாட்கள் செய்யணும் ஒரு நாள் செய்கிறதோட விட்டுறக்கூடாது எப்படின்னா வீட்டு ஓரத்தில் வீட்டு ஓரம்னா நம்ம வீட்டு உள்ளார ரூமில் ரூமு ஹாலு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா ஓரமாக கால்படாத இடத்துல ஏன்னால் கல்லுப்பு கால்படக்கூடாது ரெண்டாவது இறைக்கக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த கல்லுப்பு கூட வெண்கடுக்கு பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது கவலைப்படாதீங்க இதை வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வீட்டு ஓரம் இப்போ நான் ஹாலில் வந்து நாலு மொழியில் போடுற மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சு காமிச்சு சொல்லித்தரேன் இந்த மாதிரி நம்ம போட்டுடணும் எந்த இது காலடி படாமல் ஓரமாக இருக்கட்டும் யாரு காலும் படக்கூடாது சப்போஸ் இங்கே எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கம்மா அப்போ நான் என்ன செய்யட்டும்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதுங்க போய் கண்டிப்பாக பிள்ளைங்க தொடுவாங்க அதுக்காக என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா அந்த பவுல்லே கூட சின்ன சின்ன பவுலில் போட்டு வீட்டுக்கு மூளைக்கு மூளைக்கு கூட இதை வச்சிருங்க இதை என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு நைட்டு ஃபுல்லு இது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக போட்டு வச்சுருங்க எந்த ஒரு சண்டை சச்சரவு இவங்களால தான் வருது அவங்களால தான் வருது இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள் இந்த கடைசியில் காலையில் எழுந்து கையால் கூட்டி வாரணுன்னு அவசியம் இல்லை தொடப்பம் வச்சே பெருக்கலாம் தொடப்பம் வந்து ஒரு மகாலட்சுமியோட அம்சம் தான் அதனால் கல்லுப்பு வந்து தொடப்பம் வச்சு பெருக்கலாமா தாராளமாக நீங்கள் பெருக்கலாம் எந்த ஒரு தவறு வந்துடாது தொடப்பம் வச்சு வாரி முரத்தில் கைப்படாமல் தொடப்ப வச்சு வாரி அதை எடுத்துகிட்டு போயிட்டு கால் படாத இடத்துல கொட்டிவிடுங்க கால் படாத இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு வாசல் ஓரமாக கூட கொட்டலாம் இது வெளியில் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஓரமாக கொட்டி விடலாம் இல்லை பக்கத்தில் இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல கொட்டலாம் வெண்கடுகு வந்து இப்படி தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க அதனால தான் நான் இன்னொரு தரம் காமிக்கிறேன் அந்த வெண்கடுகு உங்களுக்கு நீங்கள் போய் நாட்டு வைத்தியர் கடையில் போய் கேட்கணும் வெண்கடுகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுப்பாங்க ஐம்பது கிராம் பதினஞ்சு தான் இதோடைய விலை இதை நான் எப்போவுமே என்னோடய பூஜை அறையில் இதை நான் வச்சுருப்பேன் இந்த வெண்கடுகை இந்த மாதிரி நீங்கள் கலந்து நம்ம பீரோ மேலேயும் வைக்கலாம் தாரா தாராளமாக பீரோ மேலே கூட மூளை மூளைக்கு வைக்கணுன்னா வைக்கலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு வீட்டில் தூவி நல்லா இது மூணு நாள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க மூணு நாள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவு குழப்பம் எல்லாமே தீண்டுடும் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும்